அம்மா சண்டே என்னமா ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் செய்ய போறோம். லட்டுக்குடி மீன் செய்யலாமடா. என்ன மீன் சொல்லி பாக்கலாமா? பாருங்க, உயிரோட வாங்கிட்டு வந்தாச்சு, ஆனா இப்ப அப்படியே வெளியில வச்சிருக்கோம். ஜிலேபி மீன், கண்டை மீன். இதை எதை வறுக்கிறது, எதை குழம்பு வைக்கிறது? ஜிலேபி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு போட்டுருவோம். இந்த மீன் வந்து குருஷரன் தான் தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாருல்ல போன வாரம். அதே மாதிரி இந்த தடவை குருஷரன், அம்மா இந்த சைஸ் மீன் எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிட்டாரு. என்னன்னா இதுல வந்து 150 என்னவோ கிராம் இருந்துச்சு, ஆனா 1 கிலோ வந்து கெண்டை வந்து 200 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதனால இதை வாங்கியாச்சு. அடுத்தது லட்டுக்குட்டிக்கு வந்து ஜிலேபி மீன் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் அடுத்த வாரம்லாம் வந்து நிறைய விரத நாட்களா வருது, சோ சாப்பிட முடியாதுன்னு குட்டீஸ்களுக்கு நம்ம ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் அதாவது சண்டே போட்டிருந்தோம்ல, சண்டே வந்து ஃபிஷ் வாங்குற வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஃபிஷ் எல்லாம் என்ன பண்ணீங்க, எப்படி சமைச்சீங்கன்னு சொல்லிட்டு, சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷை கிளீன் பண்றதுலேருந்தே நம்ம வீடியோ போட போறோம். அங்க எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் வந்து ரஷ்ஷா இருந்துச்சு. எப்பவுமே மீன் வாங்கினா நான் அங்க கிளீனே பண்ண மாட்டேன், அவங்க டக்கு டக்கு இங்க கட் பண்ணி கச்சம்சம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நம்மளே வீட்டுல வந்து கட் பண்ணா நமக்கு தேவையான மாதிரி அழகா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால அப்படியே வந்துட்டேன். ஆனா என்ன, இங்க கட் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். சிட்ஸ் ஓகே, நமக்கு இருக்கிற பால்கனி ஸ்பேஸ்ல வச்சு ஓவர் மேக்கப் உடம்புக்கு ஆகாது, தானே எடுத்து எல்லா மேக்கப்பையும் ஃபேஸ்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. சண்டே ஸ்பெஷல் நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், லட்டுக்குட்டி கெண்ட மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப கெண்ட மீனை நம்ம அரிஞ்சி குழம்பு வச்சு சமைக்க போறோம். அப்ப அந்த கையில இருக்கிறது ஜிலேபி. இங்க பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு சண்டே ஸ்பெஷல். இப்ப சமைக்கிறோம், சாப்பிடுறோம். போன சண்டே அந்த ஸ்பேஸ் இல்ல, அதனால இந்த பிளான் பண்ணி இங்கே அரிஞ்சி ஒரு மீன் அறியதை அறிஞ்சு பாஸ்ட் பார்த்தோம். உனக்கு இது பீட்ரூட் மாதிரி இருக்கு. இந்த செவுல வந்து ஆடி எடுத்து ஆபரேஷன் சக்சஸ். மொக்கையா இருக்கு அருவமனை, மொக்கையா இருக்கு அருவமனை.